அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மெடிடேஷன் கோச் மாஸ்டர் லதா, நான் மலேசியாலேருந்து பேசுகிறேங்க. இந்த வாரம் நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வித் காட் ரிட்டன் பை நீல். ஸோ அவரோட முதல் புத்தகம் அண்ட் அன்காமன் டயலாக் பை நீல் டொனால்ட் வாஷ். ஸோ இதை பற்றி நம்ம சமரியை பார்க்க போகிறோம். சாப்டர் 1 பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் நீல் வந்து நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையில் ரொம்ப லோவான ஒரு பீரியடுக்கு போனப்போ தான் வந்து கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருக்காருங்க. அவரை வந்து யாரோ ஒரு ஆளுக்கு லெட்டர் எழுதி ஹெல்ப் கேட்க சொன்னப்போ அவருக்கு தோணுனது எல்லாமே கடவுள் ஒண்டி தான், அவர்கிட்ட தான் புலம்ப முடியும், அவரை தான் ஏச முடியும், அவரை தான் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அவருக்கு தான் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த நேரம் 4:30 அவர் அந்த லெட்டர் எழுதி முடித்த கையோட 4:31 அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. Do you really want all the answers to this question or are you just venting? அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உனக்கு உண்மையில் இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் வேணுமா, இல்லை நீ விரத்தியில் மட்டும் பேசுறியா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. அந்த நேரம் தான் நேல் சொல்லியிருக்காரு, எனக்கு உண்மையிலே எல்லா கேள்விக்கும் விடை வேணும், விரத்தியில் இருக்கணும் இல்லையோ, ஆனால் அந்த விடை நிச்சயம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசுவீங்களா எல்லா நேரமும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு கடவுள் பதில் சொல்லியிருக்காரு, ஆமாம் நான் எல்லா நேரமும் எல்லாருக்கிட்டேயும் பேசுவோம், கேள்வி என்னன்னா யார் நான் பேசுகிறத கேட்கல, அதை தான் நீ முதல்ல என்கிட்ட கேட்கணும், ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கறதுக்கு இங்கே உள்ள மக்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது நேல் கேட்டிருக்காரு, அப்படின்னா கடவுள்னா என்ன, நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு கடவுள் சொல்லியிருக்காரு, கடவுள்னா என்னன்னு நான் பதில் சொல்கிறதோட உனக்கு நான் புரிதலை கொடுக்குறேன், அதனால நீ புரிஞ்சுக்குவ கடவுள்னா என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் புரிஞ்சது எல்லாமே கடவுளை ரொம்ப தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அந்த புரிதலை நீங்கள் முதல்ல மாற்றணும், உங்கள் மனசை கேட்டு பாருங்கள் என்ன நீங்கள் உணர்றீங்க, உங்கள் உணர்வு தான் உங்களுக்கு கடவுளை காமிச்சு கொடுக்கும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கடவுள் சொல்கிறாருங்க. உங்கள் உணர்வு என்றைக்குமே உயர்ந்த நிலை உணர்வாக இருக்கிறச்ச நான் கண்டிப்பாக கடவுளாக நீங்கள் கேட்குற அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த உணர்வு உயர்ந்த நிலை உணர்வான்றதை நீங்கள் தான் முடிவு சொல்லணும். நேல் அதோடு சேர்த்து கடவுளை மீண்டும் கேட்குறாரு, அப்படின்னாக்கா நாங்கள் நினச்சது எல்லாமே நடக்குமா, ஏன்னா நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்கிறது இல்லையே கடவுளே, இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ நினச்சது எல்லாம் நடக்கும் தான், ஆனால் நீ நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அதாவது நான் வெறும் உணர்வுகள் மூலமாக மட்டும் உங்ககிட்ட பேசுகிறது கிடையாது, எண்ணங்கள் மூலியமாகவும் பேசுகிறேன், எண்ணங்கள் வேறு உணர்வுகள் வேறு, இது ரெண்டையும் உனக்கு வந்து மாறுபட தெரியணும், இது ரெண்டையும் உனக்கு மாறுபட தெரிஞ்சிச்சுனாக்கா உனக்கு நான் பேசுறது புரிஞ்சிடும், ஆனால் வாழ்க்கைன்ற சக்கரத்தில் முழுகினால உனக்கு வர எண்ணங்களை பற்றி யோசிக்கிறதே நேரம் இல்லை, நீ கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ஒரு பிக்சராக ஒரு இமேஜாக உனக்கு அப்பப்போ நான் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் அதை நீ அலட்சியப்படுத்திட்டே போகிற, அதை பற்றி நினச்சி நீ எந்த ஒரு உணர்வும் கொடுக்கறது கிடையாது, இதனால தான் வாழ்க்கையில் வர இன்னொரு பெரிய சக்கரத்தை நான் யூஸ் பண்ணுறேன் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதாவது என்னன்னா உன்னோட அனுபவத்தை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ நேசிக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நேசிக்காத ஒவ்வொரு அனுபவமும் என்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ரொம்ப அழகாக நீல்கிட்ட விளக்கி சொல்கிறாருங்க. அது மட்டுமா, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உனக்கு புரிய மாட்டேங்குது, அது நீ வேறு மாதிரி நினச்சிக்கிற, ஏன்னா நீ சரியாக நான் சொல்கிறத கேட்குறதே கிடையாது நீல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாருங்க. உனக்கு வர அனுபவத்தை எல்லாத்தையும் நீ தெளிவாக யோசித்து பார்த்தேனாக்கா உனக்கு புரிஞ்சிடும் வாழ்க்கையில் எது உனக்கு தேவை எது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு வர ஒவ்வொரு அனுபவத்தையும் நீ அனுபவமாக பார்க்குறிய தவிர அது என்கிட்டேருந்து வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு அதோட நோக்கத்தை பற்றி நீ யோசிக்கிறதே கிடையாது, அதனால தான் பட்டக்கால்லையும் உனக்கு பட்டுக்கிட்டே இருக்குது, ஏன்னா நீ உணரலை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உணராமல் கடவுளை ஒரு குற்றவாளியாக மட்டும் நீ எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ ஆக்கிடுற, அந்த குற்றவாளியாக தான் கடவுள் உன் மண்ணுக்கு அப்பப்போ நிற்கிறார, தவிர எந்தெந்த விஷயங்களுக்கு உனக்கு தேவையோ அதுக்கு நீ எடுக்கிற முடிவுக்கு நீயே சொந்தக்காரன்னு சொல்லி நீ யோசிக்கிறதே கிடையாது நீல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அழகாக நீல்கிட்ட
விளக்கி சொல்கிறாருங்க. அது மட்டுமா, கடவுள் இன்னும் நேல்கிட்ட விளக்கி சொல்கிறாரு. அதாவது என் பேரை சொல்லி மனசார எல்லாரும் கூப்பிடுறப்ப அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் வரேன். இருந்தாலும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் என்றைக்குமே ரொம்ப உயர்ந்த நிலையில் தான் பேசுவேன், ரொம்ப உயர்ந்த நிலையில் தான் என்றவங்க கிட்ட வருவேன், ரொம்ப உயர்ந்த உணர்வுக்கு தான் செவி சாய்ப்பேன். அந்த அளவில் உயர்ந்த அனைத்தும் என்னிடம் இருந்து வருபவை. இதை எல்லாரும் உணர மாட்டுறாங்க. இதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் கிட்ட அவங்க வர்றதுக்கு. எப்போ பார்த்தாலும் உங்கள் உணர்வு எப்பேற்பட்ட உணர்வு அதை நினச்சி பாருங்க. முதலாவது கடவுள்கிட்ட வர உணர்வு ரொம்ப ஏழ்மையான உணர்வு, அதாவது காதல், பாசம், அன்பு, நேசம், உண்மை, ஆனந்தம், இது எல்லாம் தான் வந்து கடவுள். இது உங்கள்கிட்டருந்து வரலனாக்கா கடவுள்கிட்டருந்து நீங்கள் விலகி போகிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த அன்பு, இது யாருக்கிட்ட இருக்கோ அங்கே கடவுள் இருப்பார். அன்பே கடவுள். இந்த விஷயத்தை நீங்கள் உணர மறந்துடுறீங்க நீல் அப்படின்னு சொல்லிட்டு நீல ரொம்ப அழகாக விளக்கி அவருக்கு புரிகிற மாதிரி கடவுள் சொல்கிறாரு. அது மட்டுமா, வாழ்க்கைன்ற சக்கரத்துக்குள்ளே திருப்பி புகுந்து புகுந்து அதே வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் இந்த விஷயத்தை உணர்ந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே சுதாரிச்சிட்றாங்க. ஏன்னா நான் என்றைக்குமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவங்களோட விருப்பத்துக்கு முரண்பாடாக என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன். அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் அவங்களுக்கு அனுபவத்தை ஒண்டி தான் நான் வந்து கொடுப்பேன். எந்த அனுபவம் தப்புன்னு சரின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த அனுபவமே நான் தான், அதை தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கடவுள் நேல் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டுமா நேல், நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, முதலாவது எல்லாரும் என்கிட்ட ரொம்ப முரண்பாடாக தான் வந்து பிரார்த்தனையை வைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட வரீங்க. யாருமே இஷ்டப்பட்டு கடவுளேன்னு சொல்லி வரதே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளே பூந்துட்டுருக்கீங்க. ஆனால் என்கிட்ட ரொம்ப பாசத்தோடு வரவங்கக்கிட்டேயே நான் ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடுவேன். அந்த மாதிரி என்னை யாரும் பார்க்குறதே இல்லையே நீல். அந்த மாதிரி பார்க்குறவங்கக்கிட்ட நான் ஒரு நொடியில் வந்து நிற்பேன். இந்த உண்மையை எல்லாரும் உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ரொம்ப அழகாக நீல்கிட்ட சொல்கிறாருங்க. அதுக்கு நீல் சொல்கிறாரு, அப்படின்னா நாங்கள் எப்படி கடவுள்கிட்ட பேசுறது? அதாவது இப்போ நான் முதலாவது கடவுள்கிட்ட பேசுகிறேன்னா இது வெறும் என் சிந்தனையா அப்படின்னு சொல்லிட்டு நேல் கேட்குறாரு. இதுக்கு ரொம்ப அழகாக கடவுள் பதில் சொல்கிறாரு, அனைத்து உயர்நிலை எண்ணங்களும் என்கிட்ட இருந்து வருதுனாக்கா இது சத்தியமான உண்மை, நீ நினைக்கிற கற்பனை எல்லாமே இங்கே செயல்படாது நேல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நேலுக்கு புரியுது, நேல் விடாமல் ஓட்டோ ரைட்டிங்கில் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அந்த டிக்டேஷன் மாதிரி அவர் எழுதிக்கிட்டே இருக்காருனா அது அவருக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்ன்றத அவர் ரொம்ப முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு விஷயமும் நேல் கேட்குறாரு. அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு, நீங்கள் யாருக்கிட்ட கடவுளே பேசுவீங்க? யாராச்சும் ஸ்பெஷலான பீப்புள் இருக்காங்களா, இல்லை ஸ்பெஷலான டைம் இருக்கா கடவுளே நீங்கள் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நேல் கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, எனக்கு எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள் தான், எல்லாருமே ரொம்ப அற்புதமானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எல்லா டைமுமே ரொம்ப அற்புதமான நேரம், எனக்கு இவங்க தான் பிடிக்கும் இவங்க தான் பிடிக்காது அப்படின்னே கிடையாது, எல்லாருக்கிட்டேயும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வாழ்க்கைன்ற சக்கரத்துக்குள்ளே மாட்டினால தான் நான் பேசுறது அவங்களோட ஆன்மாவுக்கு கேட்கறது இல்லை. அவங்க ஆன்மாவுக்கு கேட்கணுன்றதுக்காக தான் பல விஷயங்களை நான் செய்கிறேன். ஆனால் அவங்க அவங்களோட நேரத்தை ஒதுக்கி ஏங்கிட்ட பேசணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறது இல்லை. அந்த முயற்சி எடுக்கிறவங்க கிட்ட நானே தேடி போய் அவங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக கடவுள் சொல்கிறாரு. இன்னும் தொடர்ந்து வரும் பகுதியில் கடவுள் என்னென்ன சொல்கிறாருன்னு சொல்லி கண்டிப்பாக கேளுங்க. இன்றைக்கி நம்மளோட தொப்பு இது வரைக்கும் தான். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் கடவுளோட பேசணுமா? கண்டிப்பாக எங்கள் கூட ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸ் இருக்குங்க. கொஞ்சம் கூட காசை கட்டாமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சத்யாக்காவை தொடர்பு கொள்ளுங்கள். மெடிடேஷன் கிளாஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. அக்கா என்னோடய எண்ணங்கள் என்னோடய உணர்வு எதுவுமே சரியாக இல்லைக்கா, எனக்கு நிறைய தாட்ஸ் வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா,
கண்டிப்பாக இன்னர் அவேர்னஸ் தெரப்பி சைன் அப் பண்ணுங்க, சத்யாக்காவை தொடர்பு கொள்ளுங்க. இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அனைத்து உயர்நிலை சக்திகளுக்கும் இறைவனுக்கும் அந்த பரம்பொருளுக்கும் கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.